சோ பண்ற பயிற்சி எல்லாமே எதுக்காக, எதுக்காக மனதை சரிப்படுத்துவதற்காக, அதற்காகத்தான் எல்லா பயிற்சியும், எல்லா பயிற்சியுமே அதுக்காகத்தான். எல்லா விதமான பயிற்சிகளும் மனதிற்காக மட்டும்தானே தவிர வேறு எதற்காகவும் கிடையாது. இதுல இந்த ஹத்த யோகாலாம் பண்ணீங்கன்னா உடலிற்காக, இந்த மனம் சார்ந்த உயிர் சார்ந்த எந்த பயிற்சி போனீங்கனாலும், இறைவன் சார்ந்து எது போனீங்கனாலும் மனம்தான். ஹத்த யோகால மனமும் கட்டுப்படும், அது வேற மேட்ரு, அது ஆனா கொஞ்சம் இன்டென்ஸா போகும். இதை மட்டும் இப்ப புரிஞ்சுக்கங்க, குழப்பிக்க வேண்டாம் போட்டு. அப்ப இந்த கட்டத்துக்கு போகும்போது உங்களுக்கு முக்தி என்பது ஆட்டோமேட்டிக்காவே கிடைச்சோம். எப்படி கிடைக்கும் முக்தி என்பது? எப்படி முக்தினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, விடுதலைன்னு அர்த்தம். ஆர் லிபரேஷன் ஆர் சால்வேஷன், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. விடுதலை, யாருக்கு விடுதலை? இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை. ஏன் இந்த உலகத்திலிருந்து நான் விடுதலை அடையணும்? இல்லாட்டினா இங்கேயே தான் பிறந்து பிறந்து செத்துக்கிட்டு இருப்பேன். இந்த ஆத்மா இங்கே புவியீர் பூசை விட்டு தாண்டி போகாது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஆத்மாவை இங்கிருந்து விடுதலை அடைய செய்தால் மட்டும்தான் இந்த ஆத்மா எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போய் கலக்கும். கர்ம வினைகள் தீராமல் இந்த ஆத்மா செல்லாது. அதுக்கு தான் இந்த பயிற்சி. இந்த பயிற்சியின் தன்மை வளர 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 வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். அடுத்தவன் மனசுல என்ன ஓடுதுன்றது தெரியும், பேசாமே கண்டுபிடிப்பீங்க, எல்லாம் தெரியும். ஒரு தெரியாமலா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் சொல்றது ஒண்ணுமே இல்லை. மெடிடேஷன் பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்குறீங்களே, என்னத்தை சொல்ல, என்னெல்லாமோ பண்ணலாம், பல சமாச்சாரங்கள் பண்ணலாம், ஆனா அதெல்லாம் ஜாலிக்கு பண்ணிட்டு நீங்க ஜாலி ஆயிட்டு உண்மையை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிருங்க. இதுவே வாழ்க்கை. ஊருக்கு வித்த காட்டுன்னு சுத்திட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் இயேசுநாதர் எப்படி தன்னுடைய மொத்த ஆற்றலையும் இழந்து பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்ன்னு கேட்ட மாதிரி ஆற்றல் மொத்தமும் போயிடுச்சுன்னா நீங்க கஷ்டப்பட்டுதான் ஒண்ணு முழுசா கத்துக்கிட்டு போனோம். அப்படி இல்லைன்னா கத்துக்கிட்டவங்களும் கூட வச்சுக்கிட்டு போனோம். ரெண்டுமே இல்லாம அரைகுறை வைத்தியன் என்னைக்கு ஆபத்தானவன் தான். அதனாலதான் நான் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றேன், முதல்ல நீங்க தேறிடுங்க, நல்லா பயிற்சி பண்ணுங்க, நீங்க ஒரு தன்மைக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. ஏன் அதுக்கு முன்னாடியே போய் உங்களுக்கு என்ன அப்படி படபடப்பு அர்ஜென்ட், நானும் ஒரு பெரிய ஆளுன்னு தான் காட்டிக்கிறதுக்கு. அதனால அந்த உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அவன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை உங்களால சமாளிக்க முடியுமா? இதனால்தான் சொல்வது, முதல்ல உங்க தோட்டத்துல நல்ல மண்ணை போட்டு, நல்ல உரத்தை போட்டு, நல்ல விதை நெல்லை போட்டு, இல்ல நல்ல வேற ஏதாவது ஒரு செடியை நட்டு வச்சு அது நல்லா வளர்ந்து வந்து காய் கனிகள் தரட்டும். அதுக்கப்புறம் குடிய அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். முதல்ல உங்க பசியை போக்கிக்கீங்க. நீங்க உங்களது பசியை போக்கிக் கொள்ளாமல் எப்படி நீங்கள் அடுத்த ஒரு பசியை கெத்தா கான்பிடண்டா ஆத்ம பலத்தோட உடல் பலத்தோட போய் அணுகுவீங்க சொல்லுங்க? எப்படி அணுவீங்க பதில் சொல்லுங்க. இந்த முக்தி அப்படின்றது நடக்கும்போது, நான் எப்படி சொல்றேன், இந்த முக்தின்றது நடக்கும்போது எப்படி நடக்கும்? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பல பயிற்சிகள் பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம். ஆனா இந்த பல பயிற்சிகள் பல விஷயங்கள் உங்களுக்கு சொன்னாலும் கூட உங்களுக்கு எண்டுன்னு வந்து நிக்கிறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். என்ன அந்த எண்டு? இந்த மோட்சகதி என்பது ஒருத்தனுக்கு வாக்கியணும். மோட்சகதினா என்னன்னு தெரியுமா? பயந்துறாதீங்க, இப்ப பண்ணி காட்டுறேன். இதுதான் மோட்சகதி. ஒருத்தர் சாக போகும்போது யூடியூப்ல போட்டு பாருங்க, லாஸ்ட் பிரீத்னு போடுங்க, நிறைய வீடியோஸ் வரும். சாக போகும்போது அவன் பிரீத் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. இப்படி எடுப்பான், எப்படி இப்படிதான் இழுத்துட்டு இருப்பான் கடைசியில. ஏன் இப்படி இழுக்கிறான்? இந்த உயிர் என்ன பண்ணுது, அவனோட ஆயுள் முடியும் போது சகசராவளியா எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணுது. இவனுக்கு பயிற்சி இல்லாதனால பத்தாம் வாசல் திறக்கல. கடைசி பத்து நிமிஷத்துல மட்டும் எப்படி திறக்கும்? வள்ளலாறு கரிசாலைய நெய்யில கலந்து அண்ணாக்குல சுத்து சீக்கிரம் பத்தாம் வாசல் திறந்துருங்கிறாரு. அதையும் நம்ம பண்றது இல்ல. சிவானந்த பரமஹம்சர் வாசியோகம் சித்த வித்தை சொல்லி தர்றாரு. பயிற்சி பண்ணி கதாகதம் பண்ணி மேல ஏத்தியாவது தட்டி 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 காத்த வச்சு துறங்குறாரு, அதுவும் பண்றது கிடையாது. பரம்பொருள் யோகம் அமர்ந்த இடத்தில் அமர்ந்த நிலையில் அப்படியே அதுவும் பண்றது கிடையாது. இது எதுவுமே பண்ணாம எப்படி மோட்சகதி என்பது வாய்க்கும்? அப்ப என்ன ஆகும்னா, இந்த உயிர் ஈஸியா நீங்க பயிற்சி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா அதுல பிரிஞ்சு வெளியில போயிடும், மோட்சகதி கிடைச்சிரும். இது கடைசியா இப்படி இழுக்கும் போது
இங்கேயே லாக் ஆயிடுச்சு உள்ள லாக் ஆயிடுச்சு வேற எங்கேயா திரும்பி போயிடும் அடுத்த பிறவி என்பது உண்டு. புரிஞ்சா உங்களுக்கு நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் பட் இதுதான் உண்மை. எத்தனை பேருக்கு புரிஞ்சு இந்த மேட்ரு? இப்போ நான் சொன்ன விஷயம் மோட்ச கதி அப்படின்ற அந்த விஷயம் என்ன உங்களுக்கு புரிஞ்சது சொல்லுங்க, அதை பொறுத்துதான் நம்ம அடுத்ததே பேச முடியும். வெரி குட், உண்மைதான், உணர்கிறேன், புரிந்தது, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எப்படி எப்படிதான் பேலன்ஸ் பண்ணுவீங்க? சரி, இந்த ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோம், பொறுப்பு இன்னும் ஜாஸ்தி ஆயிருமே, எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? ஞானமே வழிவகுக்கும். நீ உண்மையாவே ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கீங்களா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்க பிரச்சனை நீங்களே சால்வ் பண்றீங்கன்னா இறைவன் உங்க கூட இருக்கான்னு அர்த்தம். உங்க பிரச்சனைக்கு எப்பயும் வெளியிலேயே பதில் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அந்த நிலையை அடைகிறது ரொம்ப கஷ்டம். நான் உள்ள தேடுங்கன்ட்டேன், உட்காருங்கன்ட்டேன், பாருங்கன்ட்டேன், எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. எல்லா ரகசியத்தையும் என்னோட அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எதை எந்த நேரத்துக்கு சொல்லணுமோ அதுவும் சொல்லியாச்சு. வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் நான் சொல்றது தயார் நிலையில இருக்கேன். இத்தனை சொல்லி பயிற்சி பண்றதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டும் மொத்தத்தையும் அவனே அருளி விடுவான், அனைத்தையும் அருளி விடுவான். கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கணும், ஹோல்டு பண்ணணும், வலியை தாங்கிக்கணும், டென்ஷனா இருக்கும், கவலையா இருக்கும், பதட்டம், படபடப்பு படவே கூடாது, எந்த சூழ்நிலையும் படக்கூடாது. அது எப்படி, நான் ஒரு புத்தரோட போட்டோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மேபி அந்த போட்டோஸ் பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு. அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருப்பாரு புத்தர், இந்த பக்கம் இருந்து ஒரு அரக்கம் குத்துறதுக்கு வருவான், அந்த பக்கம் திமிங்கலாம் வரும், இந்த பக்கம் இருந்து அந்த போட்டோவே அந்த மாதிரிதான் டிசைன் பண்ண போட்டு கூகுள்ல போட்டீங்கன்னா வரும். அவுட் சைட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே, ஸோ இந்த பக்கம் பாம்பு வருது, இந்த பக்கம் கரடி வருது, புலி வருது, சிங்கம் வருது, மக்கள் வெட்டுறதுக்கு வரானுங்க, இத்தனை பேரு, இது எல்லாமே உங்க மனம் எழுப்பக்கூடியதான். ஆக்சுவலா நடக்கிறது இல்ல, என்ன டெய்லியும் உங்களை எவனாவது வெட்ட வரான், டெய்லியும் உங்களை எவனா திட்டுறான், ஆனா உங்க மைண்ட் உங்களை பாருங்க பயமுறுத்தியே வச்சிருக்கு. இப்படி எல்லாம் விஷுவல்ஸ காமிச்சு காமிச்சு உங்களை பயமுறுத்துது, உங்களை அதோட கண்ட்ரோல்ல வச்சுக்கலான்னு பாக்குது. நீங்க பிடி கொடுக்கவே கூடாது. அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள் எழும்போது நீங்க எப்படி இருக்கணும், என்கிட்டயே விளையாடுற நீ அப்படின்னு சொல்லி அதை கவனிக்க ஆரம்பிச்சோம். எல்லாமே கவனிப்பு 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 கவனிப்பு. நீ இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கீங்கன்றக்கா புதுசு புதுசா சொல்லுன்றக்கால நல்லா மாத்தி மாத்தி எல்லாம் சொல்ல முடியாது, உண்மையைத்தான் சொல்ல முடியுது, தான் உண்மை. விட்னஸ் எவ்ரி திங், டோன்ட் ரியாக்ட் அண்ட் டோன்ட் ரெஸ்பாண்ட், ஒன்லி இன் த நீட்ஃபுல் டைம்ஸ் ஜஸ்ட் ரியாக்ட் ஆர் ரெஸ்பாண்ட், அதர்வைஸ் ஜஸ்ட் பி சைலண்ட், பி வித் த சைலண்ட், மிங்கிள் வித் த சைலண்ட். இதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? ஆழ்ந்த அமைதிக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு போறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஞானம் துளிர்வுனோ அவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாத்தையும் புரிய வரும். நீங்க ஆழ்ந்த அமைதிக்குள்ள போகலன்னா ஒண்ணுமே கத்துக்க முடியாது. அதுக்கு உதவுறதுதான் பயிற்சி, அதற்கு உதவுவது மட்டுமே பயிற்சி.